வணக்கம். கிருஷ்ணரை பற்றி ஓஷோ என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணன் முற்றிலும் யாரோடும் ஒப்பிட முடியாதவன், மிகவும் வித்தியாசமானவன். முதலாவதாக, கிருஷ்ணன் மிக புராதான காலத்தவனாக இருந்தாலும் அவன் எதிர்காலத்திற்கும் சொந்தமானவனாக, உண்மையான எதிர்காலத்தவனாக இருப்பதால் தான் அவனுடைய தனித்தன்மையே அடங்கியிருக்கிறது. மனிதன் இனிமேல்தான் அந்த உயரத்திற்கு வளர வேண்டும். அங்கே தான் அவன் கிருஷ்ணனின் சமகாலத்தவன் ஆக முடியும். கிருஷ்ணன் இன்னும் நம் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் இருக்கிறான். நம்முடைய முழு வரலாற்றிலும் பரிபூர்ண உயரத்தையும் ஆழத்தையும் எட்டிய ஒரே ஒரு மாமனிதன் கிருஷ்ணன் தான். இருந்தாலும் கூட அவன் அப்படி ஒன்றும் இறுக்கமானவனாகவோ, சோகமானவனாகவோ, கண்ணீர் சிந்துகிறவனாகவோ இல்லை. பெரும்பாலும் ஆன்மீகவாதிகளின் பிரதான குணம் என்னவென்றால், வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றோடி போனவர் போலவும், வாழ்க்கையை விட்டு விலகி போனவர் போலவும், அவர் மந்தமானவராகவும் இறுக்கமானவராகவும் காணப்படுவார். அப்படிப்பட்ட நீண்ட ஞானிகளின் வரிசையில் கிருஷ்ணன் மட்டுமே ஆடியபடியும் பாடியபடியும் சிரித்தபடியும் வருகிறான். ஆனந்தமாக சிரிக்கும் மதம், வாழ்க்கையை ஒப்புக்கொள்கிற மதம், அதன் முழு பரிமாணத்தோடு இனிமேல்தான் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்த முதல் மனிதன் கிருஷ்ணன் தான். இன்று வரை ஒவ்வொரு மதமும் வாழ்க்கையை இரண்டு பாகமாக பிரித்து வைத்திருக்கிறது. ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது, மற்றதை மறுக்கிறது. ஆனால் கிருஷ்ணன் மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். இவ்வாறு வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் கிருஷ்ணனின் முழு பலனையும் பெற முடியும். அதனால்தான் இந்திய நாடு கிருஷ்ணனை பரிபூரண கடவுள் அவதாரமாக போற்றுகிறது. இன்று வரை மனித மனம் வாழ்க்கையை துண்டு துணுக்காகவே பார்த்து பழகிவிட்டது. அதை முரண்பட்டதாகவும் பார்க்கிறது. ஆன்மீகவாதி உடலை மறுக்கிறான், உயிரை மதிக்கிறான். இதில் பரிதாபம் என்னவென்றால், அவன் தன் உடலையும் உயிரையும் இரு கூறாக்கி இவற்றிடையே மோதலை உருவாக்கி விடுகிறான். இந்த உலகை மறுக்கிறான், இன்னொரு உலகை ஏற்கிறான். இப்படி இரண்டிற்கும் இடையில் ஒரு பகைமையை ஏற்படுத்தி விடுகிறான். நாம் நம் உடலை மறுத்தால் நம் வாழ்க்கை இயல்பாகவே துக்கமும் துன்பமும் நிறைந்ததாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையின் சகல சத்தும் சாரமுமாக இருப்பவை உடல் சார்ந்த ஆரோக்கியமும் அழகுமும் சங்கீதமும் தான். ஆகவே உடலை வெறுத்து ஒதுக்கும் ஒரு மதம் இரத்த சொகை பிடித்ததாகவும் நோய்வாய்ப்பட்டதாகவும் இருக்க முடியும். இதனால் கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. இறந்த கால மதங்களும் எதிர்கால மதங்களுக்கும் நடுவே ஒரு பெரிய புரட்சி ஆரம்பமாகிறது. வாழ்க்கையை அதன் சகல அம்சங்களோடும் பருவங்களோடும் வண்ணங்களோடும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் மட்டும் எதை தேர்ந்தெடுப்பதில்லை. ஒரு நிபந்தனையும் இன்றி வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். காதலை அவன் தவிர்ப்பதில்லை. ஒரு மனிதன் என்ற முறையில் அவன் பெண்களை விட்டு ஓடிப்போவதும் இல்லை. கடவுளை அறிந்தவன், அனுபவித்தவன் என்ற முறையில் அவன் மட்டுமே போரை கண்டு முகம் திரும்பி ஓடி போகாதவனாக இருக்கிறான். அன்பும் அருளும் நிறைந்தவனாக அவன் இருந்தாலும் கூட போரை ஏற்று போரிடும் தைரியம் அவனிடம் இருக்கிறது. அவன் இதயம் சுத்தமான அகிம்சை குணம் கொண்டதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது வன்முறையின் கொடுமைக்குள்ளும் நெருப்புக்குள்ளும் அவன் பாய்ந்து செல்கிறான். அவன் தேனை ஏற்றுக்கொள்கிறவன் தான் என்றாலும் அவனுக்கு விஷத்தை கண்டால் பயமும் இல்லை. கிருஷ்ணன் வாழ்க்கையின் இருமை பண்பையும் தர்க்க மூரணையும் முழுசாக ஏற்றுக்கொள்வதால் அவன் இருமையை கடந்து அப்பால் செல்கிறான். ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதியை மறுக்கிற முரண்பாடு உங்களுக்குள் உள்ள வரைக்கும் நாம் சொல்கிற அந்த ஆழ்நிலையை நாம் அடைய முடியாது. ஆழ்நிலை என்பது தேர்வு செய்யாமல் இரு பகுதிகளையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிற போதுதான், முழுமையை ஒப்புக்கொள்கிற போதுதான் சாத்தியமாகும். அதனால்தான் கிருஷ்ணன் எதிர்வரும் காலத்திற்கு ஏற்ற மிக முக்கியமானவனாக ஆகிறான். அவனுடைய இந்த முக்கியத்துவம் கால பெருவழியில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்லும். மகான்கள் தீர்க்க தரிசிகளின் ஒளியும் பகட்டும் மங்கிக் கொண்டே செல்லும் பொழுது, அடக்கி வைத்தலை வலியுறுத்தும் உலக மதங்கள் குப்பை தொட்டியில் வீசப்படும் பொழுது, கிருஷ்ணனின் சுடர் தன் சிகரத்தை நோக்கி உயர்ந்து அதன் சிகரத்தின் உச்சியில் நின்று ஒளி வீசும். இவ்வாறு ஓஷோ தன் குறிப்புகளில் கிருஷ்ணரை பற்றி கூறியுள்ளார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.